ஃப்ளூயிட் பவர் சர்க்கியூட்ஸ், ஓகே, அதாவது ஹைட்ராலிக் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஃப்ளூயிடோட மோஷனை வச்சு எப்படி நம்ம ஒரு சர்க்கியூட் டிசைன் பண்ணுறது, அந்த ஃப்ளூயிடோட மோஷனை எப்படி நம்ம யூஸ்ஃபுல் ஒர்க்காக வந்து மாற்றுறது அப்படிங்கிறது என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க இந்த வீடியோவில், ஓகே. ஓகே, இதே அதே விஷயங்கள் பேசிக் டேம்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஹைட்ராலிக் பவர் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பவர் ப்ரொடியூசிங் பம்ப்பு, டிரைவ் மோட்டர், மெக்கானிக்கல் கப்ளிங்ஸ், ஆயில் ரிசர்வர், ஸ்ட்ரெயின்ஸு, ஃபில்டர்ஸு, கூலர்ஸ், இது எல்லாமே ஹைட்ராலிக் பவர் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ராலிக் கண்ட்ரோல் எலமெண்ட்ஸ், கண்ட்ரோல்னா என்னது, ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வு, ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு, எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் வால்வு, ஓகேயா, அந்த மாதிரி வால்வ்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அதை என்ன டேர்ம்ஸுங்கிறத பார்க்குறோம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, பவர் டிரைவ். பவர் டிரைவ்னா சிலிண்ட் பவர் ப்ரொடியூசிங் ஆர் ஆக்சுவேட்டர்ஸ், சிலிண்டர்ஸ் அல்லது ஹைட்ராலிக் மோட்டர்ஸ், அது சிஸ்டம் ஆக்சசரிஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவாக வந்து வச்சிருக்குது பவரை பூஸ்ட் அப் பண்ணுறதுக்கு, அக்யூமுலேட்டர்ஸ், ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் கேஜஸ், ஃபில்டர்ஸ் எல்லாமே. டு பி கன்சிடர் சேஃப்டி பார்க்கணும், எஃபிஷியன்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும், காஸ்ட்டு பார்க்கணும், என்ன மாதிரி ஆப்ரேஷன் நடக்குதுன்னு பார்க்கணும். பேசிக்கான டயக்ராமு, லைன் ரிசர்வாயரு, இது என்ன வால்வு, ஃபில்டரார் ஸ்ட்ரெயினரு, இது வந்து என்னது, யூனி டைரக்ஷனல் வால்வு, இங்கேருந்து நேராக இதில் போய் ப்ரெஷர் செக் பண்ணி, இந்த ப்ரெஷர் சரியில்லை அப்படின்னா ப்ரெஷர் ரிலீஃப் வால்வில் ரிலீஃப் ஆகி என்ன பண்ணிடும், ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் இதில் ரிசர்வாயில் ஸ்டோர் ஆகிடும், இல்லை அப்படின்னா மேலே பார்க்க என்ன உண்டாகும். இப்போ என்ன, ரெண்டே கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு இது இங்கேருந்து போகும்போது எக்ஸ்டென்ஷன் நடக்குது, ஓகே, எக்ஸ்டென்ஷன் நடக்குனா இதுக்குள்ளே ஃப்ளூயிட் சேர்ந்து இந்த இதை என்ன பண்ணுறது, வெளியில் தள்ளுது. திருப்பி அங்கேருந்து இங்கே வருது அப்படின்னா ரிட்ராக்ஷன் நடக்குது, அங்கேருந்து வரும்போது ரிட்ராக்ஷன் ஃப்ளூயிட், இங்கேருந்து இந்த ஃப்ளூயிட் அதை ஃபுல்லாக தள்ளி ஸ்ப்ரிங்கை என்ன பண்ணிடும், வெளியில் தள்ளிடும். திருப்பி இந்த உள்ளக்க ஸ்டோர் ஆகிருக்க ஃப்ளூயிட் ஃபுல்லாக ஒரு சைடு ஜாயிண்ட் ஆகி அங்கேருந்து என்ன ஆயிரும், இந்த ரிசர்வாயர் டேங்குக்கு வரும். இவ்வளோதான் விஷயம், ஓகே. இது லெஃப்ட் என் டெவலப்பு, இது ரெண்டு ரைட் என் டெவலப்பு. இல்லை லெஃப்ட் என் டெவலப்பு நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம் அப்படி இழுக்கிறோம் அப்படின்னா, இந்த போர்ட்லேருந்து என்ன ஆயிரும், இது கூட கனெக்ஷன், இந்த இதை அப்படி இழுக்கிறோம் அப்படின்னா இது நவுண்டு போய் இது கூட கனெக்ஷன் ஆகி ஃப்ளூயிட் ஃபுல்லாக இங்கே என்ன ஆகும், ஸ்டோர் ஆகிச்சோம், ஸ்டோர் ஆகி இந்த பிஸ்டன் என்ன பண்ணும், வெளியில் தள்ளும் எக்ஸ்டென்ஷன். இது என்ன வால்வ்னு பார்த்தீங்கன்னா, 4x2 வால்வ், சாரி 3x2 வால்வ். ஏன்னா எத்தனை போர்ட்டு, ரெண்டு ஏபி பி இருக்குது, ஓகே, கனெக்ஷன் வந்து ஏ டு பி, இன்னொன்று என்னது, பி டு பி. அப்போது இங்கே ஒரு இடத்துல ரிசர்வ் ஆகிடும். அப்போ 3x2 எத்தனை ரூம் இருக்குது, ரெண்டு ரூம் இருக்குது, அப்போ 3x2 வால்வ். புரிஞ்சுக்கலாம் அப்படிதா. இப்போ லெஃப்ட் அண்ட் வால்வில் இருந்து அதை இழுக்கிறோம் அப்படின்னா, இந்த பிஸ்டன் இந்த பி வந்து பிஏவும் இந்த இது கூட லிங்க் ஆகி ஃப்ளூயிட் என்ன பண்ணால் உள்ளக்க ஃப்ளோ ஆரம்பிச்சோம். திருப்பி அது ரிட்டன் பேக் ஆகி வருது அப்படின்னா, ஸ்டெயினர் இல்லை என்வலப்பு இழுத்து விட்டுறது அப்படின்னா ரிட்டன் பேக்காக இந்த இடத்துல வரும். இங்கேருந்து வந்தோடனே அந்த எந்த இடத்துக்கு வந்து இது என்ன பண்ணிடுவோம், திருப்பி உள்ளக்க வந்துடும். இது ரெண்டே விஷயம் தான். அது எப்படி எழுதுங்கிறது இந்த பேராகிராஃப் நோட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் என்வலப்பில் ஆயில் வந்து பம்ப்லேருந்து சிலிண்டருக்குள்ளே மூவ் ஆகுது, ஃப்ளோ எக்ஸ்டர்ந்து சிலிண்டர், ஓகே, இது 3x2 வால்வ். ஷிஃப்ட் டு ரைட் என்வலப்பு, அப்புறம் ரிட்ராக்ஷன் ஆகும்போது ரைட்டுக்கு போயிடுச்சு, ரைட்டுக்கு என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. இப்போ ரைட்லேருந்து எதுக்கு வரணும், லெஃப்ட்டுக்கு வரணும், ஓகே. அந்த ரெண்டே பேராகிராஃப் தான் எல்லாத்துக்கும் மெயினாக நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ரிட்ராக்ஷன் சென்ட் பேக்ஸ் தான் ஆயில் டு த டேங்க், ஓகே. இது வந்து சிங்கிள் ஆக்டிங். இப்போ டபுள் ஆக்டிங் அதே தான் படம் பார்த்துக்கோங்க. டபுள் ஆக்டிங்க்கு இது என்ன வால்வ் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, என்ன இருக்குது, 1, 2, 3, 4, 4 இருக்குது. இப்போ 4 எத்தனை ரூம் இருக்குது, 1, 2, 3, ஓகே, 3 ரூமு. இந்த ஆல்ஃபாபெட்ஸ் எத்தனை இருக்குது, 1, 2, 3, 4, அதுவும் 4, ஓகே. அதை வச்சு கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேயா. மற்றபடி சேம் எக்ஸ்டென்ஷன் அண்ட் ரிட்ராக்ஷன். ரிட்ராக்ஷன் ஆகும்போது திருப்பி ஃப்ளூயிட் என்ன பண்ணுவோம், ரிசர்வாயர் டேங்குக்கு வந்துடும். இதில் என்வலப்புக்கு பொறுத்து இது எப்படி பிஆர் என்ன பண்ணணும், நமக்கு தகுந்தாப்பில் எழுதிக்கணும், ஓகே. இதுக்கு இதான மற்றபடி கண்டிஷன் எல்லாம் ஒன்று தான், சேம் தான், ஓகே. ரிட்ராக்ஷன் நடக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறது, அடுத்து ரீஜென்ரேட்டிவ் சர்க்கியூட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டபுள் ஆக்டிங் சிலிண்டருக்கு என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம் ரீஜென்ரேட்டிவ் சர்க்கியூட், ஓகே. இந்த ரீஜென்ரேட்டிவ் சர்க்கியூட்டில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இது என்ன வால்வு, 4, எத்தனை ரூம் இருக்குது, 3 ரூம் இருக்குது. எதுக்கு 4 சொல்கிறோம், 1, 2, 3, 4, 4 ஆரோ இருக்குது, 3 ரூம் இருக்குது, அதனால 4x3 வால்வ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் இந்த இடத்துல வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த அண்ட் ஒன் ஆஃப் த போர்ட் வந்து டிசிபி பிளாக் என்ன பண்ணியிருக்கோம், பிளாக் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இடத்துல எந்த விதமான ஃப்ளோவுமே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது, இருக்கலான்னு பிளாக் பண்ணிக்கலாம். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கிற அப்படின்னா இந்த ஆரோ வந்து இது கூட லிங்க் ஆகி ஃப்ளூயிட் வந்து என்ன பண்ணுவோம், மோஷன் ஆகும். திருப்பி ரிட்டர்ன் பேக் ஆகி இந்த ஆரோ மூலிமா இந்த ஆரோ மாதிரி கீழே, எப்போவுமே கீழேருந்து மேலேனா ஃப்ளூயிட் வந்து என்னது, இன், மேலேருந்து ஃப்ளூயிட்னு என்னது, ஃப்ளூயிட் வந்து அவுட்டு. அதே கிராஸில் இருந்தாலும் அதே தான், ஃப்ளூயிட் என்னது, இன்னு, அங்கிருந்துங்கிறது என்னது, ஃப்ளூயிட் வந்து என்னது, அவுட்டு. இந்த இதுக்கான ரெப்ரசன்டேஷன் ரொட்டேஷன் தான், ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடியும் அதே தான், லெஃப்ட் மோடில் இருக்குது ஆயில் ஃபியூ, சிலிண்டர் எக்ஸ்டென்ஸு, அடுத்து ரைட் சைட்லேருந்து வருது சிலிண்டர் என்னது, ரிட்ராக்டு அப்படிங்கிறது. ரொம்ப இதில் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இருக்காது. இதுவும் அதே மாதிரி தான், ட்ரில்லிங் மிஷின் ஆப்ரேஷனுக்கு அதை யூஸ் பண்ணுறோம்.
இது என்னது ரிசர்வாயரு, இது என்னது ஃபில்ட்ரு, இது என்னது யூனிட் டைரக்ஷனலு, இங்கேருந்து போகுது ப்ரெஷர் செக் வால்வு காண்டி இந்த ஒரு இடத்துல வந்து வச்சுருக்கோம். இப்போ ஃப்ளூயிட் என்னது ரிட்ராக்ட் ஆகும், சரி எக்ஸ்டென்ஷன் ஆக போகுது, ரிட்டர்ன் ஆக போகுது. ரைட் சைடு மோடு வந்தோடனே ரிட்ராக்ட் ஆகுது, அப்போ லெஃப்ட் சைடு மோடுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆகும். லெஃப்ட் சைடு மோடு அப்படி இழுக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும், எக்ஸ்டென்ஷன் ஆகும். ஓகே, மற்றபடி இந்த ஒரே ஒரு ஒர்க்கிங் தான் ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் முக்கியமானது. மற்றபடி சர்க்கியூட் எல்லாமே சேம் தான். ஓகே, அதே மாதிரி ஃபில்டர் ஸ்டெயினர் வந்து வாங்குகிறோம். இப்போ லிங்க் வந்து இப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், சிலிண்டர் ஒன்று வந்து கிளாம்ப் பண்ணும், சிலிண்டர் டூ என்ன பண்ணும், பஞ்ச் பண்ணும். மற்றபடி சேம் எக்ஸாக்ட் இதுக்கு முன்னாடி என்ன தான் இந்த சர்க்கியூட் வரைக்கும் எல்லாமே என்ன சேமாக தான் பண்ணியிருப்போம். இங்கே வந்து என்ன பண்ணியிருப்போம், கனெக்ஷன் மட்டும் இதுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகும்போது இதுக்கு பஞ்சிங் பண்ணுற மாதிரி நடந்திருக்கும், அடுத்து இதுக்கு ரிட்ராக்ஷன் ஆகும்போது இதுக்கு கிளாம்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இதாக இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் வீல் அப் நடக்கும்போது சிலிண்டர் ஒன் கம்ப்ளீட்லி எக்ஸ்டெண்ட் அண்ட் ஒர்க் பீசஸ் என்னது கிளாம்ப்டு. ஒன்ஸ் சிலிண்டர் ஒன் ரீச் இட்ஸ் எண்ட் ஆஃப் த ஸ்டோக், எண்ட் ஆஃப் முடிஞ்சோடனே ப்ரெஷர் வந்து என்ன ஆயிருக்கும், லிங்க் ஆயிருக்கும் அண்ட் ரிட்டன் பேக் டு த பொசிஷன். ஓகே, நவ் த சிலிண்டர் டூ எக்ஸ்டென்ஸ், இது வந்து என்ன பண்ணும், கிளாம்ப் பண்ணி வச்சு அடுத்து என்ன பண்ணும், சிலிண்டர் டூ வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகி அது என்ன பண்ணணும், பஞ்சிங் பண்ணணும். திருப்பி அதோட ரிட்டர்ன் பேக் ஆகி திருப்பி என்னது அதோட ரிசர்வாயரோட அதில் இது பண்ணிக்கணும். இது வந்து நம்ம சீக்வன்ஸ் வால்வ், ஃபஸ்ட்டு இது நடந்து அடுத்து சீக்வன்ஸ் வால்வ் டூ அது நடக்கணும் அப்படிங்கிறது. இதுதான் பேராகிராஃப், இதை மட்டும் எழுதிக்கும். ஒன்ஸ் சிலிண்டர் டூ ரிட்ராக்ஸ் கம்ப்ளீட்லி, ரிட்ராக்ஸ்னா இதை என்ன ஆரம்பிச்சது, அப்போ சிலிண்டர் ஒன் டூ ரிட்ராக்ட் அண்ட் கிளாம்பிங் த ஒர்க் பீஸ், ரெண்டுமே எக்ஸ்டென்ஷன் நடக்கும் ஒரே டைமில். ஓகே, இது எக்ஸ்டென்ஷன் இந்த டிசி வால்வ் ஷிஃப்டட் மேனுவலி, சிலிண்டர் ஒன் கம்ப்ளீட்லி எக்ஸ்டென்ஸ் அண்ட் ஒர்க் பீசிஸ் கிளாம்ப். ஒன்ஸ் சிலிண்டர் ரிட்டர்ன் சேர்ந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ்டு சீக்வன்ஸ் வால்வ் ஓப்பன் அண்ட் ஆயில் ஃப்ளோ ஃப்ரம் சிலிண்டர் டூ டூ இது ஆயில் என்ன பண்ணுது, சிலிண்டர் வந்து ஃப்ளோ ஃப்ரம் சீக்வன்ஸ் ஒன்று டூ. இப்போது இந்த இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் உள்ள இழுத்துட்டேன் அப்படின்னா சீக்வன்ஸ் ஒன் மூலிமா ஆயில் என்ன பண்ணுவோம், சிலிண்டர் ஃப்ளோஸ் டூ சிலிண்டர் டூ. இந்த லைனிங் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களா, ஒரே லைனிங் தான், இங்கே இருந்து இந்த இதுக்கு இந்த லைனிங்னா இங்கே இருக்குது. ஓகே, அந்த செக் வால்வ் வந்து இதுக்கும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வச்சுருப்போம், இங்கேயும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து வச்சுருப்போம். நோ த சிலிண்டர் டூ எக்ஸ்டென்ஸ் டூ டிரைவே ஸ்பின் அண்ட் டூ த பஞ்சிங் ஆப்ரேஷன் இந்த ஷிஃப்டட் டு த ரைட் சைடு. இப்போ லெஃப்ட் சைடு நான் இழுக்கிறேன் அப்படின்னா இதுலேயும் எக்ஸ்டென்ஷன் நடக்கும், இங்கேயும் ஃப்ளூயிட் வந்து உள்ள எக்ஸ்டென்ஷன் நடந்து பஞ்சிங் நடக்கும், இங்கே வந்து என்னது கிளாம்பிங் நடக்கும். அடுத்து இப்போ வந்து இதை வந்து ரைட் என்வலப்பு, இதை வந்து நான் இந்த சைடு பக்கம் தள்ளுறேன் அப்படின்னா இப்போ இது எல்லாம் இது இந்த உள்ள பக்கம் ரிட்ராக்ட் ஆகும், அப்போ இதுவும் என்ன பண்ணணும், உள்ள பக்கம் ரிட்ராக்ட் ஆகும். அப்போ ரிட்ராக்ட் ஆகினா திருப்பி ஃப்ளூயிட் வந்து சம்புக்கு வந்து உழங்கும், சம்புனா ரிசர்வாயர். இந்த பேராகிராஃப் மட்டும் தெளிவாக வந்து எழுதி வச்சுக்கோங்க, மற்றபடி டயக்ராம் மட்டும் சேம் தான். ஓகே, இந்த லிங்கேஜ் தான் முக்கியம். இப்படி கொடுத்து இப்படி கொடுத்து இதுக்கு இதுக்கு ரெண்டு ரெண்டு இதை கொடுத்து அதை என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஃப்ளூயிட் செக் வால்வ் அதிகமாக இருந்தது அப்படி, இதில் ரிட்டன் பேக் ஆகிற ஃப்ளூயிடு இந்த இடத்துல கொடுத்துருக்கு, ரிட்டன் பேக் ஆகிற ஃப்ளூயிட் திருப்பி என்ன பண்ணணும், இந்த ரிசர்வாயருக்கு இப்படி வந்து என்ன பண்ணணும், இதில் உள்ளமும் அப்படிங்கிறது. மற்றபடி சேம் இதே கான்செப்ட் தான், சிலிண்டர் ஒன் அண்ட் டூ. அவ்வளோதான் பேராகிராஃப், இவ்வளோ தான் இருக்கும். ஓகே, சிலிண்டர் ஒன் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது சிலிண்டர் டூ. ஓகே, ஐ மீன் மீட்டர் இன் மீட்டர் அவுட் வால்வ். ஓகே, இதில் வந்து சர்க்யூட்ஸ் வந்து இந்த குரூப்பிங் கேஸ்கேட் டயக்ராம்ஸ் தனியாக ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன், மீட்டர் இன் மீட்டர் வால்வுக்கு ஒரு வீடியோ தனியாக பார்த்து வச்சுருந்தேன். இது டைரக்டர் இது வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போவா மீட்டர் இன் சர்க்கியூட்டுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இந்த மீட்டரின் வால்வில் வந்து ரெண்டு ப்ரெஷர் கேஜ் வந்து வச்சுருப்பாங்க, ப்ரெஷர் ஒன்று ப்ரெஷர் டூ. ஓகே, இந்த டயக்ராமில் வந்து ப்ரெஷர் கேஜ் இல்லாத மாதிரி வந்து கொடுத்துருக்கோங்க. இப்போ நம்ம ப்ரெஷர் கேஜ் வச்சுள்ளது நம்ம புக்கில் இருக்க மாதிரி வந்து பார்த்துருக்கோம். ஓகே, ப்ரெஷர் கேஜ் வந்து ரெண்டு இது வந்து வச்சுருக்காங்க, இங்கே ஒரு ப்ரெஷர் கேஜ் வந்து வச்சுருக்காங்க. மித்தபடி கான்செப்ட் சேம் தான், சிலிண்டர் எக்ஸ்டென்ஷன் ஆக போகுது, சிலிண்டர் ரிட்ராக்ட் ஆக போகுது. ஓகே, சொல்லுங்க,
சிலிண்டர் எக்ஸ்டென்ஷன் நடக்கும்போது என்னது ஷிஃப்டர் டூ லெஃப்ட் மூடும், ஆயில் வந்து என்ன பண்ணுது சிலிண்டருக்குள்ளே போகுது வியா கண்ட்ரோல் வால்வ் வழியாக, ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் வழியாக எக்ஸ்டென்ஷன் சிலிண்டர் எக்ஸ்டெண்ட் தி ஸ்பீடு டிபெண்ட்ஸ் இருந்தால் ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வை பொறுத்து அதோட ஸ்பீடு என்ன பண்ணும் மாறுபடும், கேன் பி இன்க்ரீஸ்ட் ஆர் டிக்ரீஸ்டு, ஸ்பீடை வந்து என்ன பண்ணிக்கலாம் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணலாம் எது மூலியமான ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் மூலியமாக. இப்போ இப்போ ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆனோடனே இப்போ ஆயில் சம்ப் வந்து சாரி ஆயில் ரிட்டன் பேக்ஸ் டூ தானது பேக் டு த ஆயில் டேங்க்கு சரியா. த்ரோ செக் வால்வ் எல்லாமே என்ன பண்ணணும் கரெக்டாக அது ஒர்க் ஆகிருக்கான்னு என்ன பண்ணணும் பார்ப்போம். ஓகே, டயக்ராம் மூலிமா இந்த மீட்ரேன் வால்வை இது மேலே ஒன்று போட்டுக்கோங்க, மேலே போட்டுட்டு கீழே ஒரு ப்ரெஷர் கேஜ் வந்து வச்சுருங்க, இது ரெண்டுத்தையும் இடத்த மாற்றிட்டிங்கன்னா டயக்ராம் டூ கிடச்சிடும். மீட்ரு அவுட் வால்வு இது ஜூம் அவுட் குறைச்சிருங்க. ஓகே, இதில் இது கீழே வந்துடும், இந்த ப்ரெஷர் என்ன ஆயிரும் மேலே வந்துடும், மற்றபடி சேம் காம்பினேஷன் தான். இதில் என்ன டயக்ராம் இருக்கும் அதே தான், இங்கே இங்கே மூணு இது இருக்குது, ப்ரெஷர் ஒயரு, ஃபில்ட்ரு, யூனிட் டைரக்ஷனல் பம்ப்பு, அதுலேருந்து ஃபோர் பை டூ வால்வ், ஏன்னா நாலாயிரம் இருக்குது ரெண்டு ரூமாக வந்து பிடிச்சிருக்கு, இங்கேயும் ஃபோர் பை டூ வால்வு தான், அதில் ஒரு ரிசர்வ் வந்து வச்சுருக்காங்க. இதுலேருந்து மேலே லிங்க் ஆகி இங்கே மீட்டரிங் சர்க்கியூட் வந்து வச்சுருக்கோம், இங்கே வந்து மேலே இதாகி ப்ரெஷர் கேஜ் சர்க்கியூட் வச்சுருக்கோம், அப்போ இங்கே கீழே ரிட்டன் பேக் ஆகி ப்ரெஷர் த்ரீ வந்து வச்சுருக்கோம், இங்கே வந்து இங்கே ப்ரெஷர் த்ரீ வச்சதுனால கீழே மீட்டர் வச்சுருக்கோம். மற்றபடி எக்ஸாக்டாக இங்கே உள்ள டயக்ராம் இருக்கும் அதே தான், இங்கேயும் சேம் தான். ஓகே, இந்த டயக்ராம் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று வச்சுட்டு எக்ஸ்டென்ஷன் நடக்குது ரிட்ராக்ஷனில் நடக்குது. எக்ஸ்டென்ஷனில் ஃப்ளூயிடு இந்த இடத்துல போயிட்டு பிஸ்டன் வெளியே தள்ளும், ரிட்ராக்ஷனில் ஃப்ளூயிடு இங்கிருந்து இதில் வந்து அந்த ஆயில் ரிசர்வாயர் டேங்க்குள்ளே ஸ்டோர் ஆகும். இதே கான்செப்ட் தான் எல்லா இதுக்கும். இது ஹைட்ராலிக்னால ஃப்ளூயிடை பற்றி பேசுகிறேன், நியூமேட்டிக் அப்படின்னா ஏரை பற்றி பேசுகிறேன். ஓகே ஓகே, மித்ததாக அடுத்த வீடியோ